அன்பு நிலையாக இருக்க என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அன்பின் வழி இது உயிர்நிலை. ஒருத்த நீடித்து இருக்கிறான், மரணமில்லா பெருவாழ் பெற்றிருக்கான்றால் அன்பு நிலையா இருக்குது என்று அர்த்தம். நோயும் நொடியும் பிரச்சனையும் நோயோ தாங்க முடியாமல் விபத்துகளும் மரணம் இருந்தால் அங்கே அன்பு உணர்ச்சி இல்லை என்று பொருளாகும். இது வள்ளுவன் கருத்து என் கருத்து நினைக்காள். ஆகவே வள்ளுவன் போன்ற ஞானிகளாக சொன்ன இந்த நூலை படிப்போம். ஞானி அவ்வையார் போன்ற அவ்வையார் சொன்ன அகவலை படிப்போம். திருவாசகம் படிப்போம், திருமந்திரம் படிப்போம், அருள்பா படிப்போம், தாய்மான சுவாமிகள் நூல் படிப்போம், ஞானிகள் ஆசி பெறுவோம் என்று சொல்லி ஞானிகள் ஆசி பெற்றவுடன் இருள் நீங்கும், இதயத்தில் ஒளி உண்டாகும். இதயத்து ஒளி என்பது நல்ல மனம். இதயத்து ஒளி என்பது விட்டு கொடுத்தல். இதயத்தில் ஒளி என்பது அனுசரித்து செல்லுதல். இதயத்தில் ஒளி என்பது மன்னித்தல். இதயத்தில் ஒளி என்பது நிம்மதி. நம்ம வாழ்க்கையில் கவலையே இல்லாத வாழ்க்கை, கவலையே இல்லாத வாழ்க்கை. அங்கே தான் ஒளி இருக்குது. அங்கே அருள் இல்லாமல் அந்த ஒளி வராது. அந்த அருள் பெறுவதற்கு புண்ணியத்தாலும் பூஜையாலும் முடியும் என்று சொல்லி ஏதோ என்ற அறிவு கட்டியபடி சரி சரி சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே முத பாடல், அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தவக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு எந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு எந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆறும் உடமை, அது ஈனும் நண்பனும் நாடாச்சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையத்து வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் கவிதை துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்க்கு. அன்பின் வலியது உயிர்நிலை, அதிலாருக்கு இன்பு தோல் போட்ட உடம்பு. ஆகிய இந்த பத்து பாடலுக்கும் என்னுடைய சின்ன அறிவுக்கு, என்னுடைய சின்ன அறிவுக்கு பட்டபடி சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.